வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். கை டிசைனும் இதில் சேர்த்து பார்க்க போகிறோம். பேக் சைடும் கையும் இதில் வர அந்த மாங்காய் டிசைன் மாதிரி நம்ம இப்போ கையிலையும் பேக் சைடும் பண்ணலாம். இப்போ கை வந்து கட் பண்ணி லைனிங் வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம சாரி கலருக்கு சில்க் கட்டன் நான் எடுத்திருக்கேன். கைக்கு வந்து நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள், ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு ஒரு 500 ரூபா 600 ரூபாயில் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுங்க. நான் இந்த வரைஞ்சிருக்கேன் பாருங்களேன், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சு பண்ண போகிறோம். கைக்கு பைப்பிங்க்கு வந்து நம்ம அடித்து விட்டுட்டு ஊருட்டி அடிச்சிடலாம். நல்லா பொறுமையாக உருட்டி தைங்க, அவசரப்படாதீங்க. அப்புறம் ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம வந்து சுடிதாருக்கு மட்டும் ட்ரீம் சுடிஸ் அப்படின்னு சொல்லி சேனலில் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு சுடிதார் மட்டும் பிடிக்கும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சுடிதார் மட்டும் தனியாக பார்த்துக்கலாம். இதில் எல்லாத்தையும் ஒன்றும் போடுறது வந்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் தனியாக நம்ம போடுறோம். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்குங்க. இது வந்து கைக்கு பண்ணுறேன், ஆனால் இதே மாதிரி தான் வந்துட்டு நெக்குக்கும் வரும், கழுத்துக்கும் வரும். இதோட கொஞ்சம் பெரிய சைஸாக வரும். இப்போ இதை வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நிறைய பேர் சொல்கிறீங்க, நீங்கள் பண்ணுற டிசைன் எங்கள் கஸ்டமருக்கு பண்ணித்தரோம், ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து நீங்கள் சிம்பிளாக சொல்லித்தரது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சொல்லித்தரதை வச்சு நீங்கள் பண்ணுறது வந்துட்டு ஏன்னா பார்த்தோம் ஏதோ அப்படின்றது இல்லாமல் நீங்கள் செய்கிறீங்க இல்லையா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸ் வந்து இது கைக்கு கழுத்துக்கு எல்லாத்துக்கும் வேணும், அதனால் வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம். நம்ம லேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம மெட்டீரியலே யூஸ் பண்ணுறேன். இது கரெக்டானாலும் உள்ள கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ஏற்கனவே போட்ட வீடியோலாம் நான் சும்மாலாம் சொல்லலை. இது ஏற்கனவே நான் வந்து தனித்தனியாக போட்டேன், ஆனால் வந்து அவ்வளவாலாம் ஒரு வியூஸ் போக கிடையாது, வெறும் 2000 அந்த மாதிரி தான் போச்சு. சரி, ரெண்டையும் சேர்த்து போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் போகிறேன். நான் வந்து போட்டதே போகிறேன்னு நினைக்காதீங்க. பார்த்தவங்க அவாய்ட் பண்ணிடுங்க, பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் போகிறேன் நான். கையும் சேர்த்து ஒரே வீடியோவில் பார்க்குறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த டிசைன் தனித்தனியாக நம்ம தேட முடியாது இல்லையா, கைக்கு தனியாக பேக் சைடு தனியாக அப்படி தேட முடியாது இல்லையா. அதனால் ஒன்றா போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம், ஒன்றும் இல்லை. இப்போ இதை திருப்பி எடுத்துடலாம். இருக்கிறதெல்லாம் நம்ம திருப்பி எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் கட் பண்ணி விட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா வந்து அந்த தையல் பகுதி வந்து அடியில் போயிடும். தையல் பகுதி அடியில் போயிடும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இது கிராஸ் பீஸுன்றதுனால நமக்கு வந்து நல்லாயிருக்கும் வச்சு தைக்கிறதுக்கு. இப்போ இந்த கைக்கு கட் பண்ணோம் இல்லையா, இதே தான் நெக்குக்கும் சேம் தான். நான் நெக்குக்கு கேன்வாஸ் கட் பண்ணுறது காமிக்கல, இதோட கொஞ்சம் பெரிய சைஸ். நமக்கு சாரீ கிளாத்தில் நம்ம பைப்பிங் பண்ணலாம். ஒரு ஓரமாக மடித்து விட்டுட்டு நான் எங்கனக்குள்ளே வேணாலும் நீங்கள் வச்சு தைங்க, அடி பக்கமாக மடித்து விட்ருங்க. மடித்து விட்டுட்டு இப்போ நம்ம பைப்பிங் பண்ணலாம். சாரீ ப்ளவுஸ் கலரில் பண்ணுறேன் நான். ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலரு, சாரீ ஃபுல்லாக மெரூன் கலரு, ரொம்ப அழகாக இருந்துச்சு சாரீ. இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து தைச்சு எடுத்துடலாம். பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன், நான் எப்படி திருப்புறேன்னு பாருங்கள். அங்கே ஏதாவதும் தள்ளி வர மாதிரி இருந்துச்சுன்னா ஊசி வச்சு எடுத்து விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏன் எடுத்து விட்டுடலாம், நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதே இடத்துக்கு நம்ம ஆரம்பித்த இடத்துல திருப்பி கொண்டு வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி வந்துடும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பரட்டுங்க. பரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். பைப்பிங் வந்து பட்டையாக இல்லாமல் சன்னமாக வைங்க.
இப்போ நம்ம பைப்பிங் பண்ணலாம். நல்லா ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. அந்த நூலை வந்து பிரித்து விட்ருங்க, ஒன்றா இருக்க வேணாம், தனித்தனியாக நம்ம பிரித்து விட்டுட்டு பைப்பிங் பண்ணலாம். ஒரு இடத்துல கரெக்டாக நீங்கள் வச்சு தைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரவுண்டாக உங்களுக்கு ஒரே மாதிரி வந்துடும். சுற்றிலும் கரெக்டாக வச்சு பண்ணுங்கள். இது வந்து குட்டியாக இருக்கனால கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் வந்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும், ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துடும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும், எதுவுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் அடுத்தடுத்து பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக போக பழகி போயிடும். ஏன்னா பெருசாக இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம பைப்பிங் வச்சுருவோம், குட்டியாக இருக்கனால நம்ம பைப்பிங் வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதோட குட்டியெல்லாம் பைப்பிங் வைக்கலாம், நான் வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி டிசைன் வந்துடும், ரெண்டு இதுவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கையில் வந்து நம்ம அந்த கிராஸ் பீஸ் நம்ம அடித்து திருப்பணும் இல்லையா, சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த பீஸை வந்து பைப்பிங்க்கு கொஞ்சம் மேலே, அதாவது அடியில் இருக்க கிளாத்தும் சேர்ந்து வர மாதிரி. இது கொஞ்சம் 1/2 இன்ச்சோடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஏன்னா கொஞ்சம் பட்டையாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு நான் தான் 1/2 இன்ச்சோடு கொஞ்சம் அதிகமாக வச்சு தைச்சிருக்கேன். அந்த இன்ட்டு போட்டிருக்குல்ல அந்த இடத்துல நம்ம போகிற மாதிரி தைங்க. அந்த சென்டரில் வந்து ஒரு ஃப்ளிட்ஸு வச்சு மறுபடியும் கீழ்ப்பக்கம், இது வந்து நம்ம பைக்க ஸ்ட்ரைட்டாக பைப்பிங் இல்லாமல் கை வந்து இந்த மாதிரி வெட்டி தைப்பாங்க. கொஞ்சம் ஏஜாக இருக்கவங்க வந்து இந்த மாதிரி போட மாட்டாங்க இல்லையா, கை வந்து டிசைனாக ஸ்ட்ரைட்டாக தான் போடுவாங்க. நம்ம வந்து அதே மாதிரி வர்றதுக்கு என்ன பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து மேலே வந்து அந்த டிசைனுக்கு நம்ம மடிச்சு விட்டு நம்ம தைக்க போகிறோம். ஒரு ஃப்ளிட்ஸு மட்டும் வச்சுட்டு அப்படியே கீழ்ப்பக்கம் போயிடுங்க. மறுபடியும் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். அந்த சென்டரில் வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே கீழே போயிடலாம். அதே மாதிரி அந்த ஓரத்தில் நம்ம எந்த அளவுக்கு இடைவெளி விட்டோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் பைப்பிங்க்கு இடைவெளி விட்டு நம்ம தைச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிச்சுட்டு மேலேயும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நூலெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க. நல்லா அந்த ஃப்ளிட்ஸை மடக்கி விட்டு அமுத்தி பிடிச்சிட்டு ஸ்ட்ரென்த்தில் நல்லா கரெக்டாக அந்த நடுவில் நிப்பாட்டி திருப்புங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு லைன் கொடுக்கலாம். நம்ம இன்னொரு லைன் நம்ம கொடுக்கறது வந்து சோத்து கை பக்கம் வர மாதிரி பண்ணிக்கோங்க. பாதியிலிருந்து போதும். இப்போ தைச்சிட்டு திருப்பி போயிடுங்க. திருப்பி நீங்கள் வளைச்சு போயிட்டு அந்த நம்ம தைச்சோம் இல்லையா அந்த பீஸ், மாங்காய் பீஸ் அதை வச்சு நம்ம எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி டிசைன் வச்சுக்கோங்க. நான் வைக்கிற மாதிரி வச்சாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் மாற்றி கூட கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். இப்படி நான் கிராஸாக வர மாதிரி கொடுக்குறேன், அதாவது வந்து மேலேருந்து தலைகீழாக வர மாதிரி கொடுக்குறேன். இப்போ அந்த பைப்பிங் அந்த பள்ளத்திலே போட்டுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
போட்டு எடுத்துகிட்டு நம்ம நூலெல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த சென்டரில் வந்து ஒரு லைன் ரெண்டு மூணு லைன் கொடுத்துடலாம். அதில் பாசி வைக்கிறதுக்காக இந்த நூலெல்லாம் ஒட்டி கட் பண்ணி விட்ருங்க. நூலை வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரணுன்றதுக்கு காரணம் நூல் கட் பண்ணிங்கனாவே ரொம்ப அழகாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஒரு மூணு லைன் போடுறேன், இதில் வந்து அஞ்சு கூட கொடுக்கலாம், நான் மூணு மட்டும் போடுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அதை தைச்சிடலாம். தைக்கிறதுக்கு வந்து நான் லைட் போடுறேன், ஏன்னா அது வந்து கரெக்டாக வரணுன்றதுக்காக நான் லைட் போடுறேன். இதே மாதிரி ரெண்டு தடவை தைச்சிங்கன்னா போதும். நான் ரெட்டை நூல் போட்டிருக்கேன், சிங்கிள்னால் நாலு தடவை திருப்பணும். ரெட்டை நூல் போட்டிருக்கனால ரெண்டு தடவை திருப்பினீங்கன்னா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சு வச்சு இப்போ நூல் எல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துடுங்க. பாருங்கள் பாசி வச்சதுக்கப்புறம் அது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ அடுத்து வந்து கடைசியாக நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் அதை. இப்போ அடுத்து வந்து நம்ம கழுத்து கட் பண்ணிடலாம். சாதாரணமாக ரவுண்ட் நெக் தான், இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அடித்து திருப்பிடலாம். அடித்து திருப்பலாம், அப்படி இல்லைன்னா நம்ம பைப்பிங் பண்ணலாம். நான் எப்போயும் போல் நான் பைப்பிங் வைக்கிறேன் ரவுண்ட் நெக்னால். டிசைன் நெக்னால் அடித்து திருப்புங்க, சாதாரண நெக்னால் நம்ம வந்து பைப்பிங் எப்போயும் போல் கொடுத்துடலாம். சைடெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு நான் பைப்பிங் பண்ணுறேன். புரட்டி தைச்சிருங்க. எல்லா வீடியோலையுமே உங்களுக்கு பைப்பிங் சொல்லித்தரேன். ஒரு ப்ளவுஸுக்கு கூட நான் பைப்பிங் சொல்லித்தராமல் தைச்சது கிடையாது. நீங்களும் ஈஸியாக கற்றுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக நான் எல்லா வீடியோலையுமே பைப்பிங் சொல்லித்தரேன். அந்த இடத்துல நல்லா கையை இறுக்கி பிடிச்சி அமர்த்தி உள்ளே கொடுத்து தைங்க. அப்படி இல்லைன்னா கையை லூஸ் விட்டிங்கன்னா பைப்பிங் லூஸ் விழுந்துடும். அதனால் பொறுமையாக பார்த்து தைங்க. இப்போ அழகாக ஒரே மாதிரி உன்ன சொல்கிற மாதிரி கொடுத்துருங்க. இப்போ முன்னாடி வரைக்கும் கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. இப்போ நூலை கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கா, அழகாக இருக்குது. இப்போ நம்ம அந்த கைக்கு ரெடி பண்ணணும், கட் பண்ணோம்ல, சேம் அதோட கொஞ்சம் பெரிய சைஸு, அதோட ஒரு அரை இன்ச்சு பெரிய சைஸு. இதில் வந்து மூணு பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. சேம் கைக்கு கட் பண்ண மாதிரியே தான், கொஞ்சம் பெருசாக நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி போட்டால் நல்லா இருக்காதுன்ட்டு. இப்போ வந்து நம்ம அந்த பார்டர் கொடுத்துடலாம் கழுத்துக்கு. பைப்பிங்க்கும் அந்த பீஸ்க்கும் கொஞ்சம் இடைவெளி விட்டு கொடுங்க. அந்த ரவுண்டு கிட்ட லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம். கழுத்து வந்து லைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே கொடுத்துடலாம் நம்ம முன்னாடி வரைக்கும். இப்போ மடிச்சு விட்டு தைச்சிட்டு நல்லா டைட்டாக தைச்சிருங்க, பிரிஞ்சு வராமல். இப்போ அந்த பிசுரை உள்ளே தள்ளி விட்டு இன்னொரு தையல் போட்டுருங்க. இது இப்படி இந்த மாதிரி ஒரு ரெண்டு லைன் கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஆனால் இதில் நம்ம டிசைன் பண்ணுறது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு லைன் கொடுத்துடலாம்.
இது வந்து லேஸ் வச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணுவோம். ஆனால் நம்ம லேஸ் இல்லாமல் மெட்டீரியல்லே வந்து பண்ணுறது வந்து உங்களுக்கு லைஃப்க்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து லேஸ் வைக்கிறது கூட கொஞ்சம் டக்குன்னு ஃபேட் ஆயிடுது சீக்கிரமாக. இந்த மாதிரி மெட்டீரியலில் கொடுக்குறது வந்து கலர் போகாமல் ரொம்ப நாள் வந்து கிளாத்து நல்லாயிருக்கு. ரிட்டன் வந்து இன்னொரு தையல் போட்டுருங்க. இப்போ வந்து எந்த வரைக்கும் அது பூ வச்சு எது வரைக்கும் வருதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதிலேருந்து நம்ம தைக்கலாம். இது வந்து முன்னாடி வரைக்கும் வரட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிடலாம். இப்போ நூலெல்லாம் கட் பண்ணி விட்டு நாம் அந்த வந்து டிசைன் பண்ண வச்சுருக்கோம்ல மூணு பீஸ் அதை வச்சு தைச்சிடலாம். நல்லா தேய்ச்சி விட்டு நூலை நல்லா கட் பண்ணி விட்ருங்க. இது ரெண்டும் இப்படி வரணும், அது வந்து கீழே வரணும், இப்படி வரணும் பூ மாதிரி. இப்போ நம்ம வச்சு தைச்சிடலாம். கரெக்டாக அந்த பைப்பிங் ஒட்டியே தான் வைக்கிறேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம தைச்சிட்டு சென்டரில் கடைசியாக தேங்க. இப்போ வந்து நம்ம அந்த பிசுறெல்லாம் உள்ளே போயிடும் உங்களுக்கு. முடிச்சுட்டு இந்த பூவையும் கீழே இந்த பூ டிசைனில் நம்ம வச்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். கிராண்டாக கேட்குறவங்களுக்கு கிராண்டாக இருக்குது டிசைனு. எல்லோரும் கிராண்டாக விரும்ப மாட்டாங்க. எல்லா நேரமும் நானும் வந்து கிராண்டாகவே சொல்லி தந்தாலும் உங்களுக்கு வந்து சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? அதனால் எல்லாமே சொல்லி தந்தால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது மாதிரி சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு பண்ணுங்கள். இப்போ இது வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு பூ அஞ்சு கோடு வர மாதிரி நான் போடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் பெருசு இல்லையா, அதனால் திருப்பி திருப்பி ஒரு ரெண்டு லைன் கொடுங்க. நான் நாலு நூல் போட்டிருக்கேன், அதாவது வந்து ரெட்டை நூல் போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஊசியிலே வந்து நான் ரெண்டு நூல் போட்டிருக்கேன். இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இதுதான் கை. இத கை டிசைனு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ அடுத்து கழுத்து பார்க்கலாம். இந்த சாரியில் வர மாங்காய் டிசைன் நம்ம அப்படியே ப்ளவுஸில் கொடுத்துருக்கோம். பாசி வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது முன்பக்கம்.